இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு 1/3 மற்றும் 1/4 கூடுதலானது 1/3 மற்றும் 1/4 வித்தியாசத்தினுடைய எக்ஸ் மடங்கு எனில் எக்ஸினுடைய மதிப்பை காண்க. இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு 1/3 1/4 கூட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், 1/3 ப்ளஸ் 1/4. அடுத்தது 1/3 மற்றும் 1/4 வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியாசம்னா என்ன? கழிக்கணும். ஸோ 1/3 மைனஸ் 1/4. இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லணும்னா இதனுடைய வித்தியாசத்தை எக்ஸால் பெருக்கினா சமம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ் மடங்கு அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸினுடைய மதிப்பு என்னான்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 4 1 பெருக்குமோ 4 கிடைக்கும், 3 1 பெருக்குமோ 3 கிடைக்கும், அடுத்த கீழே இருக்கக்கூடிய 4 3 பெருக்குமோ 4 3 12 கிடைக்கும், = எக்ஸ். அப்படியே இருக்கட்டும், இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அப்போ இங்கே 4 1 பெருக்கினா 4, 4 3 பெருக்கினா 3, கீழே உள்ள 4 3 பெருக்கினா 12. இப்போ இங்கே இருக்கிற 12 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் 12 மாறிடும். ஸோ 12 12 கேன்சல் ஆகிடும். இங்கே 4 3 கூட்டினா 7 = எக்ஸ். அப்படியே இருக்கட்டும், 4 3 கழிச்சிட்டா 1. எக்ஸை 1 பெருக்கினா எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் = 7. இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.